ராமநாதபுரத்தில் இரண்டு தினங்களுக்கு முன்னால் அருண் பிரகாஷ் என்கிற என்பவர் படுகொலை செய்யப்பட்டார் அந்த படுகொலை என்பது தனிப்பட்ட விரோதத்தின் அடிப்படையில் நடைபெற்ற படுகொலை இதை மதசாயம் பூசி ஒரு கலவரத்துக்கு திட்டமிடக்கூடாது திட்டமிட வேண்டாம் அப்படி மதசாயம் பூசினா நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று ராமநாதபுரம் காவல்துறை பகிரங்கமாக அறிவித்தது இப்படிப்பட்ட ஒரு படுகொலை நடந்தபோது அந்த படுகொலையை திரும்ப திரும்ப அது வந்து சம்ம ம மத ப மதப்படுகொலை அவர் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடினார் எச்சிராஜா ராஜா உள்பட வேறு பல பேர் பேட்டி கொடுத்தார்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த கிராமத்துக்கு சென்று அந்த அவர்களை சந்திப்பிக்க சென்ற போது காவல்துறையினர் எச்சிராஜாவை ராஜாவை கூப்பிட்டு நீங்கள் அங்கே போக வேண்டாம் நீங்கள் போனால் ஏதாவது பிரச்சனை வந்தால் நாளைக்கு மாவட்டம் பூரா பிரச்சனையாக இருக்கும் என்று திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க ஆனால் எச்சிராஜா வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்கள் அதிகாரியை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நான் திரும்ப போறேன்னா இல்லையா பாரு என்று சவால் விட்டுட்டு போகிறாரு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த அதிகாரி மாற்றப்படுகிறாருன்னு சொன்னால் நான் கேட்குறேன் தமிழக முதலமைச்சர் எடப்பாடியை பார்த்து தமிழ்நாட்டு காவல்துறைக்கு நீங்கள் அமைச்சரா ராஜா அமைச்சரா அவர் இருபத்தி நாலு மணி நேரத்தில் மாற்றிடுவேன் சொல்கிறது எப்படி உடனடியாக நடைமுறைக்கு வருது இப்படி செஞ்சால் பிஜேபி ஏற்று எந்த காவல்துறை அதிகாரி நடவடிக்கை எடுப்பார் அப்போ மறைமுகமாக பிஜேபிக்கு காவல்துறை பணிந்து போக வேண்டும் என்கிற ஒரு அடையாளத்தை ஒரு 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 சிக்னலை கொடுப்பது தானே இந்த நடவடிக்கை பகிரங்கமாக சொல்கிறார் அங்கே இருக்கிற அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சமூக விரோதி அங்கே இருக்கிற திட்டமிட்டு வன்முறையை உருவாக்குறாங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்துக்களுக்கு பாதுகாப்பே இல்லை நான் என்ன கேட்குறேன் இந்துக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது இந்த ஹெச் ராஜா தான் பாதுகாப்பு கொடுக்குறாரா சொல்ல போனால் இந்தியாவில் இந்து மதத்துக்கும் இந்துக்களுக்கும் ஆபத்து வந்திருக்குன்னா இந்த ஹெச் ராஜா மாதிரி இருக்கக்கூடிய வெறிபிடிச்ச இந்த கூட்டத்தினால்தான் ஆபத்து வந்திருக்க தவிர வேறு யாராலையும் ஆபத்து இந்துக்கள்லாம் வர்றது கிடையாது எனவே அப்பாவியாக இருக்கிற சகோதரர்களாக இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற இந்துக்களையும் முஸ்லீம்களையும் ஒரு பகையை உண்டாக்கி ப பகை முட்டி ஒரு வன்முறை கலாச்சாரத்தை திட்டமிட்டு உருவாக்குவதற்கு எச்சிராஜா ராஜா பகிரங்கமாக பேட்டி கொள்கிறாரு இவ்வளவு கேவலமாக பேசக்கூடிய எச்சிராஜா ராஜா மீது ஏன் நீங்கள் ஆட்காட்டி வரல கூட நீட்ட மாட்டேங்கிறீங்க அதே எச் ராஜாவை கண்டு இந்த அரசாங்கம் இவ்வளவு பயந்துக்கிட்டு இருக்குது எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் தமிழக அரசை வன்மையாக கண்டிக்க விரும்புகிறேன் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் பகையை மூட்டுவது இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் விரோதத்தை உண்டாக்குறது ஒரு மத பதட்டத்தை உருவாக்குவது இதன் மூலம் தமிழ்நாட்டை ஒரு கலவர பிரதேசமாக மாற்றுவது அதுக்காக தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ரவுடிகளை பூரா இன்றைக்கி பிஜேபியில் போய் சேர்க்குறீங்க ஒரு பார்த்தா ஒருத்தன் கஞ்சா கடத்தலில் போகிறான் அவர் கேட்டால் பிஜேபிக்கு மாவட்ட நிர்வாகியம் இன்னொருத்தர் பெண்ணை பாலியல் வழக்கம்னு நீதிமன்ற வழக்கில் உள்ளே இருக்கார் அவர் கேட்டால் பிஜேபிக்கு மாவட்ட நிர்வாகியம் பகிரங்கமாக தலைவர் பாஜகவுடைய மாநில தலைவர் சந்தித்து ஒரு பெரிய ரவுடி வந்து சேர வராரு அவரை சுற்றி அஞ்சாறு பேர் அருவாலோடு நிற்கலாம் காவல்துறை போய் கைது பண்ணுற போது அவர் பிஜேபி காரில் ஏறி தப்பி போகிறார் நான் என்ன கேட்குறேன் பிஜேபி போக போகிற போ போகிற போக்க பார்த்தா அது சமூக விரோதிகளுடைய கூடாரமாக இன்றைக்கி மாறிக்கொண்டிருக்கிறது ஏதோ விளையாட்டுக்காக அல்ல ஒரு மத கலவரத்தை திட்டமிட்டு உருவாக்குவதற்கு இந்த சமூக விரோதிகள்லாம் சேர்க்கக்கூடிய கூடாரமாக அது மாறிக்கொண்டிருக்கிறது எனவே சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிற தமிழக முதலமைச்சர் இந்த மாதிரி நடவடிக்கை எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரி நடவடிக்கை வந்து கண்டும் காணாமல் இருப்பது அழகல்ல அது தமிழ்நாட்டையே காவு கொடுப்பதற்கு ஒப்பாக போய் முடியும் எனவே ஹெச் திமிர் பிடித்து அலையக்கூடிய ஹெச் ராஜாவை அல்லது திட்டமிட்டு தமிழ்நாட்டை ஒரு மதக்கலவரத்தை உண்டாக்குற நோக்கத்தோடு பேசிக்கிட்டு இருக்கிற அவரை உடனடியாக வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டுமென நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்